நம்மைக்காக ஹூபா. ஸோ நம்ம விஜய் ஆண்டனி சாருக்காக இருக்கட்டும், ராஜா மகாலிங்கம் சாராக இருக்கட்டும், அண்ட் சிவா சாராக இருக்கட்டும், மூணு பேருக்கு ஒரு ஜூஸ் ஆஃப் அப்ளாஸ் எவ்ரிபடி. ஸோ அவங்களோட மூணு பேரோட பிஸி ஷெட்யூலில் நம்மளோட ஃபோரம் மக்கள் இந்த பிஸி ஷெட்யூலில் அவங்க வந்திருக்காங்க. ஃபியூ க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கோம். ஐ திங்க் மைக் ஓகே. இந்த க்வெஸ்சன் ஐ கெஸ் உங்கள் சார்பாக எல்லாருக்காகவும் வந்துட்டு நான் சார்கிட்ட கேட்குறேன். லைக்கா ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எமன் படம் நம்ம விஜய் ஆண்டனி சாரோட இந்த மூவி எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஸ்டோரி மாதிரி சொல்லலாம். எப்படி இந்த படம் உருவாகியிருக்கு? வணக்கம். ஃபஸ்ட்டு லேக்கா ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு படம் கத்தி விஜய் சாரோட, அது பெரிய மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து சூப்பர் ஸ்டாரோட 2.0 ரோபோ 2 சங்கர் சார் டைரக்ஷனில். ஸோ இந்த மாதிரி அடுத்தது சபாஷ் நாயுடு கமல்ஹாசன் சார் படம் பண்ணிகிட்ருக்கோம். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் படங்கள், வேறு பெரிய பட்ஜெட் படங்கள் தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ விஜய் ஆண்டனி இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். இப்போ அவர் ஜீவா சங்கரை எனக்கு அறிமுகப்படுத்தினார், அந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ யமன் கதையை சொன்னார், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ஆரம்பம் முதல் இறுதி வரை மிகவும் விறுவிறுப்பான ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ அதை கேட்டுட்டு அந்த இமீடியட்டாக அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். தட் வாஸ் வெரி சூப்பர். ரொம்ப அழகாக இந்த படம் உருவானதை வந்துட்டு அழகாக ரெண்டு வரியில் சொன்னார் சார். நெக்ஸ்ட் த செகண்ட் க்வெஸ்சன். ஸோ நம்மளோட விஜய் ஆண்டனி சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு நிறைய மியூசிக் போட்டிருக்காரு. ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் போட்ட மியூசிக் இது ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறாங்க. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவர் விஜய் சாரோட என் உச்சி மண்டையில் கீர்வங்க, எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரே ஒரு வரி ஒரு பாடுவார். ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க எனக்கு ஆக்சுவலாக உண்மையிலேயும். உள்ளே போகும்போது வந்து ரொம்ப எனக்கு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வெளி கம்பெனி கூட இந்த கதை பார்த்துக்கிட்டு ஒர்க் பண்ணதில்லை. நான் வந்து இந்த மாதிரி நல்ல கதை ஒன்று இருக்குது சார், எனக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு லைக் ராஜு சார்கிட்ட கேட்டுக்கிட்டேன். கேட்ட உடனே கதை கேட்ட மறு செகண்டே வந்து ட்ரீட் பண்ணிடலாம் நாளைக்குன்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டினார். இன்றைக்கி வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடத்துகிறதெல்லாம் கூட முழுக்க முழுக்க அவரோட இன்வால்மெண்ட்டு தான். இதை பப்ளிசிட்டி பண்ணணும், பெருசாக ரீச் பண்ணணும், இது எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் இந்த படத்தை அப்படின்றத வரைக்கும் இன்னிலேருந்தே ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. பெரிய வழியில்
வர்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்காக சார் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நாம எல்லாரும் வந்து ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். சோ எப்படி என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். ஒரு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சோ எல்லாரும் வந்து கண்டிப்பா மக சிவராத்திரி அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் பண்றதா வந்துட்டு டிசைட் பண்ணிருக்கீங்க. உங்களை எல்லாரும் ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். அண்ட் த செகண்ட் க்வெஸ்சன், ஸோ உங்களோட எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்சியாக இருக்கும். இந்த மூவி நேம்ஸ் யாராலையும் மறக்கவே முடியாத நேம்ஸாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பிச்சைக்காரன் ஆகட்டும், நான் ஆகட்டும், சைத்தான், ஸோ இந்தியா பாகிஸ்தான். நம்ம மக்கள் கிட்ட விஜய் ஆண்டனி சாரோட மூவி பேரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு உடனே துப்பை வச்சுட்டு எல்லா மூவிஸும் வந்துட்டு அமர்க்கலமாக சொல்கிறாங்க. அது எப்படி சார்? அது வந்து எனக்கு ரொம்ப நல்ல நேரம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக தானே அமைது. இன்ஃபேக்ட் இந்த எனும் படத்தோட டைட்டில் வந்து ஜீவா சங்கர் தான் வச்சுருந்தாப்புல. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரே பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த டைட்டில் கொடுத்தாரு. ஸோ எனக்கு கிடைச்ச கிஃப்ட்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதெல்லாம் That was like very amazing. அவருக்கு கிடைச்ச கிஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மூவி பற்றி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா மூவி உங்களோட எல்லா படங்கள்லையுமே உங்களோட கதாபாத்திரம் ஆகட்டும் இல்லை உங்கள் கதைகள் ஆகட்டும் ஒரு மெசேஜ் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எமன் படத்தில் நீங்கள் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கீங்க? ரொம்ப மெசேஜ்னால் வழக்கமாக எல்லாமே கதைக்கு ஏற்ற மாதிரி தான் அமையுது. பிச்சைக்காரனில் கூட பார்த்தீங்கன்னா மெசேஜ் கொடுக்கணுன்ற நோக்கத்தில் பண்ணல, சலீம்ல இதை மாதிரி பண்ணல, ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மெசேஜ் அமையுது. எமன் பொறுத்த வரைக்கும் என்ன மெசேஜ் இருக்குன்னா, யார் வேணால் நினச்சா அரசியலுக்குள்ளே வரலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணால் வரலாம். அரசியல்னால் என்ன, அரசியல்னால் எப்படி இருக்கும், நம்ம பார்க்குற அரசியல் வேறு, உள்ளே நடக்கிறது வேறு. ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்காக என்ன பண்ணுறான், மினிஸ்டர் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறான்ற மாதிரி அரசியலில் அரசியல்ன்ற களத்துக்குள்ளே நடக்கக்கூடிய கதை தான் இது. அரசியலை பற்றின கதை கிடையாது. வழக்கமாக வந்து ஹீரோ ஆட்டக்காரன் சொல்லுவோம் இல்லையா, பிச்சைக்காரன் சொல்லுவோம், ஹீரோ ஐடியில் வேலை பார்க்குறான்னு சொல்லுவோன்ற மாதிரி இந்த படத்தில் கதை களம் தான் அதை பற்றி சம்மந்தப்பட்டதை தவிர்த்து முழுக்க முழுக்க அரசியல்னு சொல்ல முடியாது. பட் அரசியலை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த படத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே சார், வந்துட்டு நம்மளுக்கு கதை சொல்லுவாருன்னு பார்த்தேன், பட் ஆனால் வந்துட்டு ஒரு சின்னதாக ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாரையும் ஸ்க்ரீனில் பார்க்க சொல்லியிருக்காரு, கரெக்டா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக. எஸ் ஓகே, த தேர்ட் க்வெஸ்சன். உங்ககிட்ட வந்து என்ன க்வெஸ்சன்னா வந்துட்டு நம்ம விஜய் ஆண்டனி சாரோட ஃபர்ஸ்ட் மூவி அதாவது நான் படம் வந்து பண்ணியிருந்தீங்க, இது செகண்ட் மூவி எவன் படம். ஸோ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் எங்களுக்காக சொல்லலாம். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் வி வேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 16 இயர்ஸாக நாங்கள் ரெகுலர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு புதுசாக வரும் விஷயம் இல்லை. பட் ஆஸ் ஆக்டராக வந்துட்டு நானில் பார்த்ததுக்கும் எம்எல்ல பார்த்ததுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. இடையில வந்துட்டு ஒரு 5 ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடிஞ்சது பர்ஃபார்மன்ஸ் சைடில். ஸோ மேபி அதை வேணால் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். படத்தை பற்றியும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் பற்றியும் நம்ம எல்லாரும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட், இந்த எம்எம் படத்தோட ப்ரமோஷன் அதாவது ஆன்ரோட் ப்ரமோஷன் தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அதுக்காக தான் ஃப்ளாக் ஹாஸ்டிங் பண்ணுறதுக்காக நம்மளோட த்ரீ சூப்பர் ஸ்டார்ஸ் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட நாங்கள் வந்து ஒரு கியூ கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு வந்துட்டு நம்ம விஜய் ஆண்டனி சார் கையில் வந்துட்டு கிஃப்ட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் ஃபோட்டோகிராஃபியும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுசு யூ கேன் வின்னர்ஸ் எல்லோன் யூ கேன் காம். ஓகே அஸ்வின், உங்ககிட்ட இருந்து கேட்ட கியூஎன்ஏ செஷன்லேருந்து தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி டு சேர் அப் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வெங்கடேஷ், மெல்வின், கணேஷ், மேல கை வச்ச காலே மகனே அந்திருந்தா உன்னோட காலே கேளு மனசத்தி மேல கை வச்ச காலே அந்திருந்தா உன்னோட காலே கைப்பற்ற காலே
Yes. Sorry, Balasalava. That's a master signature step. Yes. Sir, on the look.